ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி அற்புதமான நாள் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தினாலே பிள்ளையாருக்குரியது பிள்ளையார் மட்டும் பாருங்களேன் அற்புதமான வழிபாட்டுக்கு உண்டானவர் சொல்லுவாள் கானாபத்தியம்னு சொல்லுவாள் பிள்ளையாரோட வழிபாட்டுக்கு கானாபத்தியம்னு சொல்லுவாள் என்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து எத்தனை சுவாமி படம் இருக்கோ இல்லையோ பிள்ளையார் படம் இல்லாத இருக்காது இல்லைன்னா பிள்ளையாருடைய விக்கிரகங்கள்லாம் இருக்காது நம்ம வந்து விக்கிரகங்கள் போது அப்பப்போ பயப்படுவோம் வழிபடும் போது இது பண்ணலையோ அது பண்ணலையோ ஆனால் பிள்ளையாருக்கு அப்படி கிடையாது நம்ம வீட்டில் ஒரு குழந்த மாதிரி பிள்ளையார வச்சுருப்போம் ஒரு குழந்தை கையில் வச்சுட்டு பிள்ளையார இப்படி அப்படி ஆடித்தினா கூட பெருசாக பயப்பட மாட்டோம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டில் ஒரு ஒரு விக்கிரம் மாதிரி அதை வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருப்போம் இருப்போம் வீட்டினுடைய வரவேற்புறையில் பிள்ளையார இருப்போம் அதே சமயத்தில் எல்லா இடங்கள்லேயும் பிள்ளையார வச்சுட்டுருப்போம் அதுதான் உண்டான சிறப்பு அப்படின்னு சொல்கிறது பூஜைகள் பண்ணும்போது இவருக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு இல்லாமல் ரெண்டு அருகம்புல்லை போட்டால் பண்ணணும் போதும் மனதார வேணால் போதும் நம்மக்கிட்ட வந்துடுவர் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதே ஒரு பெரிய உண்மை தான் ஆக பிள்ளையார் வழிபாடு இன்றைக்கி சங்கடகார சதுர்த்தி நம்மளுடைய தொழில் தடங்கள் நோய் இன்றைக்கி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நம்ம இருப்போம் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆடுறதுக்கு பிள்ளையார் வழிபாடு இன்றைக்கி சங்கட சதுர்த்திக்கு எனக்கு செல்வம் வேணுங்க லக்ஷ்மி கணபதியை வேண்டிக்கோங்க என் குழந்த நன்னா படிக்கணும் வித்யா கணபதியை வேண்டிக்கோங்க நான் நல்லா டான்ஸ் ஸ்கூல் சேர்ந்து நாட்டிய ஆடின்னு இருக்கேன் ஸ்கூலில் போய் சர்தன கணபதியை வேண்டிக்கோங்க அதேமாதிரி சங்கடங்கள்லாம் போகணும் சங்கடகார சதுர்த்தி விநாயகரை வேண்டிக்கோங்க அதே மாதிரி எனக்கு எல்லா விஷயங்களும் நிறைய உடல் உபாதைகள் இருக்குது இதெல்லாம் போகணும் எனக்கு அப்போது உடம்ப வந்து பலப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சித்தி கணபதியை வேண்டிக்கும் ஒரு காரியம் நடக்கணும் அதுக்கும் சித்தி கணபதி ஒரு காரியத்தில் நிறைய யோசனையாக இருக்குது அந்த யோசனையிலேருந்து எனக்கு தெளிவு கிடைக்கணும் ஞான கணபதியை வேண்டிக்கோங்க இப்படி விநாயக பெருமானை நம்ம என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனைக்கெல்லாம் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ரூபம் சொல்லக்கூடியது பிள்ளையார் இந்த பிள்ளையார் உடைய தும்பிக்கை ஓம்கார வடிவம் உடையது அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த தும்பிக்கையில் இருக்கக்கூடிய கலசம் பார்த்துட்டு எல்லாம் அமுத சுரபின்னு சொல்லுவோம் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை எடுத்து தரக்கூடிய அற்புத சக்தி கொண்டவர் பூர்ண கும்பத்தினால் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம் பிள்ளையார் மங்களத்தை உண்டாக்கக்கூடியவர் பிள்ளையார் அப்பேற்பட்ட பிள்ளையாரை விநாயகர் அகவல் படித்து தகவலை பெறுவோம் இடத்த சங்கடஹார சதுர்த்தி வழிபாட்டை நம்ம வந்து குழக்கட்ட அதேமாதிரி பிள்ளையாருக்கு உகந்த அருகம்புல் வச்சு வழிபடுவோம் பெரிய மாற்றம் நமக்குள்ள உண்டாகும் சார் இன்றைய உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது நாளை ரொம்ப அற்புதமான நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நெகட்டிவ்லேருந்து நான் பாசிட்டிவ் வரணும் சார் என் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை கர்ம உலக ரகசியம் கார்மிக் வேர்ல்டு இதில் இருக்கக்கூடிய ஞானத்தை தெரிந்து கொள்வதுக்கு உண்டான அற்புதமான ஒரு கலை சிவ கலை சிவசூத்திர வகுப்பு இந்த சிவசூத்திர வகுப்புகளை நான் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் தொடர்பு கொள்ளுங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸை அந்த இடத்துல பார்க்க முடியும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷ வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா